இருக்கிற கோவிலையே நிர்வகிக்க துப்பில்ல, வக்கு இல்ல, திறமை இல்ல, திராணி இல்ல இந்த அரசாங்கத்துக்கு. இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோதமாக செயல்படுது. கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாக ஹிந்து விரோதமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு நான் சொன்னால் தப்பாகுமா? நீங்கள் ஒரு மினிஸ்டர் வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷனில் மினிஸ்டர் ஆகிறாருன்னு பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து பண்ணினா மந்திரி, அதுவும் அறநிலைத்துறைக்கு. இப்ப வெங்கடேஸ்வர் கோயில் மட்டும் இல்ல, இப்ப குயின்ஸ்லாண்டுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு வித் எ டைம் ஃப்ரேம். 22 ஏக்கர் குயின்ஸ்லாண்டு எடுத்து ஆக்கிரமிச்சுங்க. பக்கத்தில் செயின்ட் ஜான் ஸ்கூல் 35 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கு. அது தவிர அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஹாஸ் ஆக்குபைடு எ லாட் ஆஃப் ஏரியா. மொத்தம் அதனுடைய நிலப்பரப்பு கோவிலோடது 177 ஏக்கர். ஆனால் குயின்ஸ்லாண்டில் இன்னும் கை வைக்கலை. ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் 15 செண்ட் பட்டா இடத்துல இருந்த கோவிலை போய் இடிச்சிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் அராஜகம். நான் சொன்ன மாதிரியே ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் இடித்ததும் சட்டவிரோதம். இது எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டி கொடுக்கணும்னு உண்ணாவிரதம் போராட்டம் திட்டமிடப்பட்டு வருகிறது. அதே மாதிரியாக குயின்ஸ்லாண்டுக்கு டைம் பாராக எடுத்து வெங்கீஸ்வர் கோயில் இதுவும் சொல்கிறேன். ஏன்னா நான் குயின்ஸ்லாண்டு பற்றி 5 வருஷமாக பேசியிருந்தது. அவர் நீங்கள் என்ன கிஷ்கிந்தா தானே? நீங்கள் ஒரு மினிஸ்டர் வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷனில் மினிஸ்டர் ஆகிறாருன்னு பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து பண்ணினா மந்திரி, அதுவும் அறநிலைத்துறைக்கு. ஏன்னா இதில் வந்து இவர் கோவில் சம்பந்தமாக இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணது மாவட்ட செயலாளராக இருந்தப்போ அதுக்கான எவிடன்சஸ் எங்கிட்ட இருக்குது. ஆகவே ஒரு மோசமான நபர் கோவில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கோவில் பணத்தை விரயமாக்கணும். அது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டு கட்டுவாங்களா? 3 கோவில் பணத்தை இங்கே கொண்டு வந்து வாட் இஸ் திஸ்? அது எப்படி சரியாகும்? உடனே சில பேர் நான் அதை வந்து கண்டம் பண்ண உடனே வந்து நீங்கள் ஃபிஷ் சாப்பிட மாட்டீங்கன்னு. அது எருமத்தோல், நம்ம எப்படி என்னத்தை சொல்ல முடியும்? யூ கேனாட் யூஸ் இட் ஃபார் நான் ரிலிஜியஸ் பர்பஸஸ். தி எக்ஸஸ் ஃபண்டு ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லுது. எக்ஸஸ் ஃபண்டு இருக்குமானால் தட் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃபார் தி டெம்பிள்ஸ் விச் டோன்ட் ஹாவ் இனஃப் இன்கம் டு மெயின்டைன் இட். அதுதானே பண்ணணும். நம்ம அதை அப்டேட் பண்ணால் இந்த திரவிடியன் ஸ்டாக்னாலே அது வந்து அது ரொம்ப பெரிய இஷ்யூ. திரவிடியன் ஸ்டாக்னாலே முட்டாள்கள் கூட்டம் தான். ஒரு விஷயம் நான் சொல்றேன், இதுல பட்டாவே இருக்கு. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி இடிச்ச. அந்த டிஎஸ்பியும் அந்த டிஆர்ஓவும் அவங்க சொந்த பணத்துல அதை கட்டி கொடுக்கறதுக்கு போராட்டம் துவங்கும். அதே மாதிரிதான் 30 ஏக்கர். ஐ ஹவ் காட் எவ்ரி எவிடன்ஸ். 30 ஏக்கருக்கு எஸ்எல்ஆர் காப்பியில இருந்து வந்து ஏ ரிஜிஸ்டர் காப்பியிலேருந்து எல்லாம் இருக்குது. 30 ஏக்கர் கோவிலோடது நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? அதோடு மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் வந்து அதிகாரிகள் அது கமிஷனராக இருக்கலாம், நாட்டினுடைய சட்டத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அறிந்திருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா 1992 வென் ஸ்ரீ பிவி நரசிம்மராவ் வாஸ் தி பிரைம் மினிஸ்டர், எல்லா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பும் 1947 August 15 அன்னைக்கு இருந்ததுலேருந்து மாற்றம் இருக்கப்படாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்கள் ஹிந்து டெம்பிளை பொறுத்த வரைக்கும் கோவிலுங்கிறத அந்த கற்பகிரகமோ அர்த்த மண்டபம் மட்டும் இல்லை, அதோட காம்பவுண்டுக்கு வெளியில் 15 அடி கூட கோவிலை சேர்ந்தது தான். ஏன்னா ஹிந்து டைட்டிஸ் ஆர் லிவிங் என்டைட்டிஸ். வேறு எந்த ரிலிஜியஸ் காடுக்கும் தேர் நோ ரைட் டு ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. அதனால் சொந்த இடத்துல இருக்கிறத எடுத்திருக்காங்க ஒன்று. சரி, கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது தீர்ப்பு வந்திருக்குல்ல, இந்த அரசாங்கம் உள்ளபடியே ஹிந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் சேகர் பாபு அவர்களுக்கு ஸ்கின்னு தின்னா இல்லை திக்கா இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? முதல்ல குயின்ஸ்லாண்டை வக்கேட் பண்ணணும். கோவில் கோர்ட்டு தீர்ப்புங்கிறது கீழே நீங்கள் ஒளிஞ்சுக்காதீங்கிறேன் நான்.
நீங்க கோர்ட்டு நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் கோர்ட்டு தீர்ப்பு மதிக்கிற சர்க்கார் இல்ல இது இல்ல சார் இப்போ தமிழ்நாட்டுல மொத்த எத்தனை கோவில்கள் இருக்கு இப்போ இந்த ஆர்டர் இல்லாம ஏதாச்சும் முறைகேடா நடக்குதா கோர்ட்டுடைய ஆர்டரை வச்சே இல்ல எல்லாமே 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 திட்டமிட்டு இருக்கறாங்க எல்லாமா நீங்க அதுல பாத்தீங்கன்னா பல பேர் ஒன்னு நான் ஹிந்துஸ் அதிகாரியா இருக்காங்க இல்ல கிரிப்டோஸா இருக்காங்க அதனால தே ஆர் டுயிங் நான் வந்து கோர்ட்டுக்கு போறேன் சார் சார் கோர்ட்டு தீர்ப்பை தான் அவங்க குப்பையில் எரிஞ்சிருக்காங்க நீ இவ்வளோ படிக்கிறேன் நீங்கள் நோ 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 ப்ளீஸ் யூ டோன்ட் பி அன் அட்வொகேட் டு அன் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் விச் இஸ் அவுட் டு டெஸ்ட்ராய் இந்துட்டம் ஆ இல்லை நான் சொல்லிட்டேன் இந்த இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது மக்கள் போராட்டம் மாத்திரமே தீர்ப்பு கோர்ட்டு தீர்ப்பு தீர்ப்பு இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் திருப்பி நீங்கள் திருப்பியும் திருப்பியும் இந்த கேவலமான ஹிந்து விரோத அரசை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி கேட்க வேண்டாம் ஏன்னா இந்த அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை இல்லை மக்கள் புரியறதுக்காக சொல்கிறேன் இந்த திரவிடியன் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்டாலின் சேகர் பாபு காம்பினேஷன் இது ஹிந்து கோவில்களை அழிக்கிறதுக்காக தான் செயல்படுறாங்க அதான் சொன்னேன் பட்டா நான் கேட்குறேன் செத்து இருங்க நீங்கள் நீங்கள் புரியாத மாதிரியே என்னை ஏமாற்ற வேண்டாம் மக்களை ஏமாற்ற வேண்டாம் ப்ளீஸ் ஆ நான் சொல்கிறேன் ஜெயங்கொண்டம் பிள்ளையார் ரெட்ட பிள்ளையார் கோவில் 30 ஏக்கர் அவங்க சொந்த இடத்துல இருந்ததை இடிச்சிருக்காங்க அதுதான் சொல்ல வரேன் ஹிந்து கோவில்கள் இருக்கக்கூடாது ஆமாம் ஏன் நான் சொல்றேன் இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் சிவில் ஒர்க் எல்லாம் இவங்க செய்யறதே ஊழலுக்கா நீங்க அறநிலைத்துறையை வெளியில போங்கிறேன் சரியாக செயல்படவில்லைன்னு சட்டசபையில வந்து அமைச்சர் வேலூர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருத்தரோட கருத்துக்கு அவர்கிட்ட நீங்க ஆனா சேகர் பாபுவோட எல்லா நடவடிக்கையும் நான் என்லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது அவுட் ஆஃப் 75 டைரக்டிவ்ஸ் 56 ஆர் டுவர்ட்ஸ் HRNCE 19 ஃபார் சூப்பர்விஷன் பை ASI அதனால் அதில் ஒரு வேலை கூட ஒரு இன்ச்சு கூட முன்னேறலை நான் வந்து இன்ன இன்ன இன்னார் கமிஷனராக இருக்கிறத இன்ன ஈஓ இன்ன ஊர் இன்ன கோவிலுக்கு 3 லட்சம் லஞ்சம் கேட்டார் அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் இன்டர்வியூன் பண்ணி நடந்தது இவ்வளவும் சொல்லியிருக்கேன் நான் சேகர் பாபு உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டு போகிற தவிர வேறு என்ன வேலை பார்த்துருக்கார் சொல்லுங்கள் நான் HRNCE மினிஸ்டராக இருந்தால் ஒரு ஒரு ஜேசி ஏரியாவுக்கும் 2-2 நாள் கொடுத்து அங்கேயே உட்காந்து இந்த ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற விஷயங்களை நிறைவேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பேன் அது செய்யாதவர் ஒருத்தர் சின்சியரான HRNCE மினிஸ்டர் இல்லை நான் என்ன சொன்னேன் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கையில் எத்தனை கோவில் இருக்கு எத்தனை கோவில் இருக்கு 44,152 பக்கம் வரும் 44,121 இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க எந்த கோவிலில் பணம் அதிகமாக இருக்கோ எந்த கோவிலுக்கு பக்தர்கள் வராங்களோ அங்கே 49 செக்ஷன் டெம்பிள்ஸ் 38,000 மேலே இருக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு சேகர் பாபு போனார்னு சொல்ல சொல்லுங்கள் அதையெல்லாம் புனருத்தாரணம் பண்ண சொல்லி தானே டைரக்ஷன் அதுவும் என்ன அதனுடைய தொன்மை மாறாமல் தி ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை செயல்படுத்தக்கூறி பெரிய அளவில் இது ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிச்சுவேஷன் நிச்சயமாக உண்டு ஏன்னா நண்பர் கேட்குறாரு ஏன் கோர்ட்டுக்கு போகல கோர்ட்டுக்கு போனால் இப்படி ஆகிடும் டஸ்ட்பின்னுக்கு போயிடும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு மக்கள்கிட்ட போனால் அரசியல்வாதி எதை புரிஞ்சுக்குவான் ஓட்டை புரிஞ்சுக்குவான் இப்போ பாண்டவர்கள் என்னென்னலாம் தர்ம வாழ்க்கை வாழ்ந்தாங்க என்னென்ன நல்லது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் 5 பேர் அதனால் இவர்களுக்கு பஞ்சபாண்டவர்னு பேர் கௌரவர்கள் பண்ண எல்லா கெடுதியும் சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்க சகோதரர்கள் 100 பேர்னு சொன்னால் இந்த சேகர் பாபுவும் ஸ்டாலினும் கௌரவர்கள் தான் நல்லவர்னு சொல்லுவாங்க ஏன்னா 100 ஓட்டு அங்கே இருக்குது 5 ஓட்டு இங்கே இருக்குங்க அதனால் ஓட்டுக்கு தான் பயப்படுவாங்க மக்களை கூட்டி போராட்டம் நடக்கும்
சேகர் பாபு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா 300 க்கு மேற்பட்ட கோவில்கள்ல ஆய்வு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல வந்து மீட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள தொடர்ந்து ஆக்சன் எடுத்துக்காங்க இப்ப ரீசன்ட்டா 500 கோடி ரூபாய் மதிப்பிலான மரகதலிங்கத்தை வந்து மீட்டு காமிச்சிருக்காங்க இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது நீங்க வந்து கோர்ட்டுல எல்லாம் இடிக்கறாங்க இட் இஸ் டூ லிட்டில் டூ லேட் பிகாஸ் ஆமா ஏனா நான் கடந்த ஆட்சியில இருந்து ஐயோ இது ஒவ்வொரு ஒவ்வொரு டைரக்டிவுக்கும் 6 வாரம் 12 வாரம் டைம் இருக்குல்ல அந்த லிமிட்டுக்குள்ள அது பூரா பண்ணிட்டாரா இல்ல கடந்த காலத்துல இது பண்ணலையா இப்போதான் இது நீங்க பாருங்க நீங்க யூ ஆர் டாக்கிங் டு ஹெச் ராஜா எஸ் புரியுதா செப்டம்பர் 2 2018 அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல நான் உண்ணாவிரதம் இருந்தேன் அப்ப இந்த சர்க்கார்ல இல்ல என்னது ஆப்ஜெக்டிவ் நீதிமன்ற தீர்ப்பு அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் இருந்தது 12/2/2018 ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு ஆல்மோஸ்ட் இதே தான் நீங்கள் இவ்வளவு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால இது என்ன ஆகுது திருப்பி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் இன் இட்ஸ் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் எனக்கு தேவை 44,142 கோவிலும் என்ன கொடுத்துருக்கு 6-12 மாதத்திற்குள் அதனுடைய தொன்மை மாறாமல் அது புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் டுவர்ட்ஸ் தட் ஒரு ஸ்டெப்பாவது போயிருக்கா அதாங்க மெட்டீரியல்ன இந்த 504 சுவமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 7/6/2021 அதில் சொல்லியிருக்கிற எதையுமே இன்னும் வரைக்கும் செய்யலை மாறா கோவில் நிதியை இந்த கோவில்களை புனருத்தாரணம் பண்ண பயன்படுத்தலாம் ஆனால் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க மீன் மார்க்கெட் கட்ட வாட் இஸ் திஸ் 108 சொகுசு கார் வாங்க எதுக்கு ஒய் யூஆர் ஸ்குவாண்டரிங்கவே சரி கொளத்தூரில் காலேஜ் கட்டுறது மிஸ்டர் பொன்முடியோட வேலையா சேகர் பாபு வேலையா இதெல்லாம் ரெவன்யூ இல்லைன்னு சொல்றீங்களா எது இதெல்லாம் கோவிலுக்கு வருவாய் இல்லாத பொருளா இல்லை கோவிலுடைய இதை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு யூ கேனாட் ஸ்பெண்ட் இட் ஃபார் செக்குலர் பர்பசஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் கிளியர் நீங்கள் ஒரு சர்ச்சு பணத்தை செக்குலர் பர்பஸ் போய் கை வச்சு எடுப்பீங்களா இல்லை மாஸ்க் பணத்தை எடுப்பீங்களா அப்போ கோவில் பணத்தை நீ யூ ஷுட் நாட் டூ ஃபார் திஸ் ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெல் நோன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹோட்டல் அசோகா இருக்கு இல்லையா டெல்லியில் அரசாங்க ஹோட்டல் ஹோட்டல் அசோகா ஆரம்பிக்கும் பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பேசினார் பார்லிமெண்டில் அரசாங்கம் பள்ளிக்கூடம் திறக்கணும் மருத்துவமனை துவங்கணும் நாட் ஹோட்டல் அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த ஹோட்டல் மூலமாக இப்போ நீங்கள் சொல்ல வந்ததுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஹோட்டல் மூலமாக வருமானம் ஈட்டி நான் அங்கே ஸ்கூலும் மருத்துவமனையும் துவங்கணும் இன்னி வரைக்கும் அசோகா ஹோட்டல் ப்ராஃபிட்டே வரல புரியுறதா அதனால் முன் உதாரணங்கள் இருக்கு அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் லேர்ன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் எ ஃபுல் டஸ் நாட் லேர்ன் ஈவன் ஃப்ரம் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு அதனால் இந்த அரசாங்கத்தோட சோல் பர்பஸ் எத்தனை கோடிகள் கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஒரு கோவிலுக்கு 500,000 கட்டு வாட் இஸ் திஸ் நான் சென்ஸுங்கிறேன் நான் ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை டிஜிட்டலைஸ் பண்ண போகிறீங்க இருங்க அது பண்ணுறதுக்கு எத்தனை 1000 கோடி தேவைப்படும் ஜஸ்ட் 10-12 crores ஒரு ஒரு ஏசி ஆஃபீஸ்லேயும் கம்ப்யூட்டர் வச்சு அதுக்கான எக்ஸ்பர்ட் அப்பாயின் பண்ணுங்க சம்பளம் கொடுக்கலாம் அதை விட்டுட்டு தே வாண்ட் டு டேக் அவுட் தி மணி ஃப்ரம் தி டெம்பிள்ஸ் 80 crores இருக்குது உதாரணமாக கபாலீஸ்வருக்குன்னா அதை குளத்தூரில் காலேஜ் கட்டுறதுக்கு கொண்டு போய் எடுத்துனாச்சுன்னா நாளைக்கு இந்த கோவிலுக்கு நாளைக்கு நம்ம கும்பாபிஷேகம் நடத்தினாலும் பணம் இல்லை சொல்லிடலாம் அதுதான் அவங்களோட உள்நோக்கம் தேர் பர்பஸ் இஸ் அறநிலைத்துறை இட்ஸ் எ ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹிந்து மத பண்டிகைகளுக்கே வந்து வாழ்த்து சொல்லாத ஒரு ஹிந்து விரோதி அல்லது ஹிந்து அல்லாதவர் ஹிந்துவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர் அது எப்படி தலைவராக இருக்க முடியும் இருக்க முடியாது இருந்தால் கோவிலை அழிக்க தான் இந்த அரசாங்கம் நினைக்கும் ஸோ என்னோட ஆர்கியுமெண்ட்டை புரிஞ்சுக்குங்க எனக்கு ஒன்றும் ஸ்டாலின் விரோதி இல்லை ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு என் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் இன்வைட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் வந்திருக்கார் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஆனால்
ஒரு கோவில்கள் அரங்காவலருக்கோ கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கோ மத சின்ன மணியாத. ஏன்னா செக்ஷன் 10 ஆஃப் HRNC ஆக்ட் இஸ் வெரி கிளியர். எவ்வரி ஆஃபீஸர் எம்ப்ளாயி ஆர் ஸ்டாஃப் ஆஃப் HRNC டிபார்ட்மெண்ட் ஷுட் பி எ ப்ரொஃபஸிங் ஹிந்து. அதோடு நிறுத்தலை, அடுத்த வரி இருக்குது. வென் தே சீஸ் டு ப்ரொஃபஸ் ஹிந்துயிசம் தே சீஸ் டு பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட். அப்போ எம்ப்ளாயிக்கே இருக்கணும்னா தலைவருக்கு இருக்க வேண்டாமா? யூ ஷுட் பி ப்ரொஃபஸிங் ஹிந்து. அவர் தினந்தோறும் திருநூறு அணிந்து சட்டமன்றம் வரட்டும், நான் இது சரின்னு சொல்லுவேன். இல்லைனா இருக்க முடியாது, ஏன்னா சட்டம் சொல்லுது. ஈவன் ஆஃபீஸர் ஸ்டாஃப் தே ஹாவ் டு பி ப்ரொஃபஸிங் ஹிந்துஸ். வென் தே சீஸ் டு ப்ரொஃபஸ் ஹிந்துயிசம் தே சீஸ் டு பி எலிஜிபிள். அதனால் சட்டவிரோதமாக தர்ம விரோதமாக ஹிந்து கோவில்களை அழிப்பது எப்படி 8000 கோவில் டைலாபிட்டேட் ஆகிருக்கோ, டேமேஜ் ஆகிருக்கோ. யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு ரிமைன் தேர். தே ஷுட் பி சக்ட் அவுட். ஏன்னா நீங்கள் எடுத்துட்டு அன்னைக்கு அது ஃபங்க்ஷனிங் டெம்பிள். இன்றைக்கி ஃபங்க்ஷன் இல்லை. நீங்களே உங்கள் அஃபிடேவிட்டில், இது எதுவுமே என்னோடது கிடையாது. HRNC டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கிவன் இன் இட்ஸ் அஃபிடேவிட் இன் தி ஹைகோர்ட். தனியார் மேங்கிற வார்த்தை தயவு பண்ணி உபயோகப்படுத்தும். சரி, நான் என்ன சொல்கிறேன், சில வார்த்தை பிரயோகங்கள் அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. உங்களுக்கு நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் ஹவு பெஸ்ட் எ டெம்பிள் ஹேஸ் டு பி மேனேஜ்னு சொல்ல முடியும். இதில் தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், அங்கே வயக்காட்டு ஆஞ்சநேயர்னு ஒரு கோவில் இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிள் போதும் இந்த அறநிலையத்துறையை நாம் மூட்டை கட்டி தூக்கி வெளியில் எரியணுங்கிறது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் நஞ்ச வயலுக்குள்ளே போகணும், வெறும் 8 அடி அகலத்துக்கு கல் பாலம். அதுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு 18 இயர்ஸ் பேக் ஹெரிடிட்டரி ட்ரஸ்டியை டிபோஸ் பண்ணி HRNC டுக் ஓவர். அவங்க டிபார்ட்மெண்ட்டு இதிலேருந்து லீகல் ப்ராசஸ், அது டிபார்ட்மெண்ட்டில் தான் முதல் அப்ஜெக்ஷன் ஆரம்பிக்கும். சுப்ரீம் கோர்ட்டு வர போய் ஆஃப்டர் 15 இயர்ஸ் தே காட் ரீஇன்ஸ்டேட்டட். நான் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், நீங்கள் கோவிலுக்கு வரணும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நிர்வாகம் வந்த பிறகு 3 வருஷத்தில் 3 கோடி 10 லட்சம் நாங்கள் டெபாசிட் வச்சுருக்கோம் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில். வருஷம் 24 லட்சம் ரூபாய் அதுக்கு வருமானம் வட்டி வருது. ஆனால் இந்த இஓ எங்களை அதை எடுத்து உற்சவம் நடத்த அனுமதிக்க மாட்டேங்கிறார், நீ அதுக்கு ஃபண்டு தனியாக கலெக்ட் பண்ணுங்கிறார். நாங்கள் ஏன் கலெக்ட் பண்ணணும்? கோவிலுக்கு தான் வருஷா வருஷம் இந்த 3 கோடி ரூபாய்க்கு 24 லட்சம் வருதே. நான் கேட்டேன், அவங்க 15 வருஷம் வச்சுருந்தாங்கல்ல HRNC, அப்போ எவ்வளவு டெபாசிட் வச்சுருந்தாங்கன்னு? 0. செலவை எழுதிவிட்டு அதுக்கு தக்கன தான் வரவு காட்டுறது. நான் உதாரணமாக கேட்குறேன், ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது நாமக்கல்லில், ஒரு அபிஷேகத்துக்கு ஒருத்தர் 2500 ஃபீஸ் கட்டணும். ஆனால் அட் அ டைம் ஒருத்தர் தான் அபிஷேகத்து கட்டுறாரா? மோர் தேன் ஒன் அபிஷேகம் மோர் தேன் ஒன் நடக்கிறதா ஆஞ்சநேயருக்கு? ஒன்று. அந்த பணம் எங்கே போகிறது? இந்த மாதிரி அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இட் இஸ் மை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். இந்த 67லேருந்து திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு ஹிந்து கோவில்களின் சொத்துக்களும் வருமானமும் கொள்ளையடிக்கப்பட்டது 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். ஒரு சின்ன கோவில், அந்த கோவிலில் வருஷத்துக்கு 1 கோடி ரூபா அரசாங்கம் வச்சிருந்த பொழுது நில். ஸோ இட் ஈஸ் தி லூட்டர்ஸ் HRNC. நான் கேட்குறேன், என்கிட்ட நான் பேர் சொல்ல விரும்பலை, இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ் 2 பேர் சார் ரொம்ப பாவம் பண்ண சொல்கிறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டுருக்கேன் கேட்டிருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையும் நான் வந்து ஐ உட் ஹவ் விசிட்டட் மோர் தேன் 100 டெம்பிள்ஸ், ஐ கேன் சப்மிட் எ தீசிஸ் ஆன் தி லூட் ஆஃப் ஹிந்து டெம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன், இது இட் ஷுட் பி ஸ்டார்டட் அ ஃப்ரெஷ். இந்த கரவெட்டி கட்டினவனை இதுவாக நியமிக்கிறதுங்கிறது இட் இஸ் அன்அக்செப்டபிள் டு தி கோர்ட், நாட் டு ஹெச் ராஜா ஆஸ் இண்டிவிஜுவல். HRNC டிபார்ட்மெண்ட்னால தனிப்பட்ட முறையில் காலேஜஸ் ஆரம்பித்தாலும் வந்து ஃபண்ட்ஸ் பார்க்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. ஆனால்
साधारण ग्राम माड़ वच्चि पाल करंदु व्यवसायी ना केक्करें अंद कंडीशन अंद मेंटेन पण्ण वेंडिय धार्मीय कडमै अरसांगत्तुक्कु इरुक्का इल्लैया इदुक्कु मात्रम् नींगा पदिल् सोल्लुंगा मीदि एल्लात्तुक्कुम् आन्सर् आटोमेटिक्का वंदुरुम् आना अरसांग अफिडविट्ल 6414 कोविल डैमेज्डा इरुक्कु அப்புறம் 516 கோயில் பார்ஷியலி டைலாபிட்டேட் 720 கோயில் டோட்டலி டைலாபிட்டேட் இது அதர்மம் இல்லையா திட்டமிட்ட ரீதியில் இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான செயலா இல்லையா இருங்க இருங்க ஒத்த ஒத்தரா இல்லை நான் என்ன சொல்கிறேன் பார்க்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நான் இல்லை நான் கேன் மீட் சேகர் பாபு வாட் இஸ் தேர் நான் எம்எல்ஏ இருக்கும்போது அவரும் எம்எல்ஏயா இருந்தார் அது இல்லை பிரச்சனை நான் வந்து நாள் குறிப்பிடுறதுக்கு ஹூ ஆம் ஐ கோர்ட் ஹஸ் டோல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி டன் ஃப்ரம் 6 மந்த்ஸ் டு 12 மந்த்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்தது இப்போ 7-6 அப்போ 6-6-22 இந்த 8000 சொச்சம் கோவிலும் புனருத்தாரணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறது ஹைகோர்ட் சொல்லுது தே ஹவ் டோல் நாட் ராஜா அதனால் நீங்கள் அது மட்டும் இல்லை இந்த அறங்காவலர்கள் பிரச்சனையிலே இதெல்லாம் வந்து சேகர் பாபு முழுசாக படிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஏது நேரம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி போயின்னு இருக்கிறத தவிர வேறு நேரம் இல்லையே பாயிண்ட் நம்பர் 54 தி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஷல் ஃபைல் ஏ ரிப்போர்ட் before this court within a period of 8 weeks listing out the number of temples without trustees the duration of such vacancy the particulars of the persons appointed as fit persons and the steps taken by the department to appoint trustees the judgment enniki 7-6 எத்தனை நாளுக்குள்ளே இவங்க வந்து ட்ரஸ்டீஸ் இருக்கிற கோவில் இல்லாத கோவில் இருக்கிறவருடைய டீட்டெயில்ஸு ஃபிட் பர்சன்ஸு யார் யார் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு 8 வாரத்தில் 7-6 7-7-7-8 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்காங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீதிமன்றம் விதித்த டைம் லிமிட்டுக்குள்ளே அது செய்ய சொல்லியிருக்கின்ற அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும் எனக்கு இருக்கிற ஒரே ஹேர்டல் இந்த பேண்டமிக் தான் இல்லைன்னா எப்படி நான் 2/9/2018 மிகப்பெரிய அளவுக்கு மோர் தேன் 5000 பீப்புள் பார்ட்டிசிபேட்டட் அதுக்காக அதே மாதம் 27 செப்டம்பர் 2018 இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் திகா திமுக விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டுகள் என்ன கைது பண்ண சொல்லி அதே இடத்துல உட்கார்ந்தாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த தீர்ப்பை முதல் மதிங்க லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தி ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் தி சென்டிமெண்ட் ஆஃப் தி ஹிந்துஸ் அதுக்கப்புறம் வாங்க நான் சொல்கிறேன் இந்த வர்த்தக ஸ்தாபனம் தானே குயின்ஸ்லாண்டு 4 வாரத்தில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கல அதையே இடிக்கலை அதை இடிச்சிருக்கணும் இல்லை ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு 9.5 கோடி ரூபா குயின்ஸ்லாண்ட் ஷுட் பே தி டெம்பிள் அதை 4 வாரத்துக்குள்ளே கிளியர் பண்ணோம்னு அதை பண்ணாமல் இதை பண்ணுறது கிறிஸ்தவ மிஷினரிகளின் கைக்கூலிகளாக இந்து விரோதமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு நான் சொன்னால் தப்பாகுமா யோசிச்சு பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது கிளியராக ஒரு கிறிஸ்டியன் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் இந்து கோவில் இடிச்சுட்டு போகிறீங்க கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அதையே இடிக்கலைன்னு கேட்குறேன் நான் அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்து விரோதமாக செயல்படுது இப்போது
நாலனா முன்னாடி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கார். மாநில தலைவர் சொன்னா அது எங்களுக்கெல்லாம் கட்டளை. ஒன்னு. இரண்டாவது கர்நாடகால லாஸ்ட் வீக் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில பாஸ் பண்ணியாச்சு, கவுன்சிலில் பாஸ் பண்ணணும். ஹிந்து கோவில்கள் ஹிந்து கட்ட கூடும். அதே மாதிரியா ஒடிசால. அதனால தேர் இஸ் அன் எக்ஸாம்பிள். உத்தரகாண்ட் அதுவும் கொடுத்துட்டாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உடனே தனியார் மயம்ங்கிறீங்க. இல்லை, இந்த கோவில்களை கட்டியதே தனியார்கள் தானே. இந்த ஒன்றும் திராவிடன் கவர்மெண்ட் கட்டலை இல்லை. 67க்கு அப்புறம் அண்ணாத்துறை எவ்வளோ கட்டினார், கருணாநிதி எத்தனை கட்டினார், ஸ்டாலின் எத்தனை கட்டினாருன்னு லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா இவங்க? இருக்கலை. ஹெரிடிட்டரி ட்ரஸ்டி. இப்போது இதுக்கு என்ன முறை இருக்குது? இந்த இதை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக சிச்சுவேஷன் கிளியர் அவுட் ஆகும். திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது சீஃப் மினிஸ்டராக, அப்போது விஸ்வ இந்து பரிஷத், ஹிந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் போன்ற பல ஹிந்து இயக்கங்கள், ஹிந்து கோவில்கள் வந்து அரசு கையில் இருந்து பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அப்போது பழைய குன்றக்குடி அடிகளார் பெரியவர், அவர் தலைமையில் ஒரு கமிட்டி எம்ஜிஆர் அவர்கள் போட்டார். அந்த கமிட்டியில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் வேர் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் தட் கமிட்டி. அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அண்ட் தட் ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ அடாப்டட் பை தி அசம்பிளி. அதில் என்ன ரிப்போர்ட்டு? ஒரு 15 or 16 வி கேன் டிசைட் எல்லா டினாமினேஷன்ஸும் கவர் ஆகிற மாதிரி தேர் பி அன் இண்டிபெண்டன்ட் கார்பரேஷன். அந்த கார்பரேஷன் வில் சூப்பர்வைஸ் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அதனால் ஆல்ரெடி தேர் வாஸ் சம் ஸ்டெப்ஸ் இனிஷியேட்டட் பை மிஸ்டர் எம்ஜிஆர். என்ன பெரிய இந்துக்களுக்கு துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில்னா, எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் நோய்வாய்ப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஹெச்ராஜா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களெல்லாம் கூப்பிட்டு இதை பற்றி பேசணுங்கிற தேவையே இருந்திருக்காரு. அதனால் தட் ஃபார்முலா ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். ஆல்ரெடி இதுக்கு இது இருக்குது. சார், மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயில் மாதிரி சில கோயில்கள் வந்து இந்து சமய அறநிலையத்தில் கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க. இல்லை, அந்த அது வந்து கோர்ட்டில் இதாக இருக்குல்ல. சரி, நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த அது யார் படம்னு தெரியல, ஏந்து நிற்கிறதுக்கே ஒருத்தனுக்கு முடியலையா, 9 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு ஒரு டைலாக் வரும். எனக்கு அது எதுலன்னு ஞாபகம் இல்லை. நான் சினிமா ஜாஸ்தி போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற கோவிலையே நிர்வகிக்க துப்பில்லை, வக்கு இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. அப்படி இருக்கிறத இன்னும் மற்ற கோவில் எப்படி எடுக்கிறது? அங்கே இது திருவான்மையூர் என்ன வரசித்தி விநாயகர் கோவில் எடுத்தாங்க, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரத்னகிரீஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து கேச பெருமாள் கோவில். அது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் நான் நல்ல விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. மேலூருக்கு பக்கத்தில் ஏழைகாத்த அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த ஜேசி வந்து அதை எடுக்க போனார், 5000 மக்கள் கூடி விரட்டிட்டாங்க. நன் ஆஃப் தி பிசினஸ். அதுக்கு முன்னாடி செய்யாறு பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா, சம் 3-4 இயர்ஸ் பேக் அங்கே இருக்கிற பஞ்சலோக விக்கிரகங்களை நாங்கள் சிலை காப்பகத்தில் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம்னு ஊர் மக்கள் கூடி எங்கள் ஊர் கோவில் சிலையை காப்பாற்றி எங்களுக்கு தெரியும், கிட்ட வராது நாங்கள். அதனால் ஹிந்து மைட்டு வீதியில் காட்டினால் ஹெச்ஆர்என்சியையும் அடித்து விரட்டலாம்னு இந்த சம்பவங்கள் நிரூபிச்சிருக்கு நமக்கு. அதனால் அவங்க எடுத்த தப்பு எல்லாம் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இல்லை, 10 வருஷமாகவே 10-12 வருஷமாக நியமிக்கலை. நியமிக்காததுக்கு என்ன காரணம்? இவங்க இஷ்டப்படி நடத்துறதுன்னு காரணம். ரைட், தேங்க்யூ. நன்றி சார். ஓகே சார். ரைட்.